ஓம் சக்தி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நன்னனை எல்லாம் தரும், அன்போர் என்போருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ரொம்ப பேருக்கு வந்து டெஸ்ட் அலர்ஜி. இந்த டெஸ்ட் அலர்ஜி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வீட்டில் ஓட்டர் அடிப்பாங்க, பெருக்குவாங்க, சாலை ஓர வட்டி ஓட்டி போவாங்க, அப்போ இந்த காற்று வாக்கில் இந்த குப்பைகள்லாம் மேலே பறக்கும்போது சுவாச நிலையில் மோந்து போகிறதுனால சிலருக்கு வந்து கோல்டாகும், சிலருக்கு வந்து நம்ம மூச்சு அடைப்பு வரும். அந்த டெஸ்ட் அலர்ஜியில் என்ன ஆகும்னு கேட்டால், சளி அடிக்கும், மூச்சு சுவாசம் சரியாகவே வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து போக்கணும் அப்படின்னா முசுமுசுக்கை. இந்த முசுமுசுக்கை என்ன பண்ணுன்னா கோவையலை மாதிரியே தான் இருக்கும். கோவையலை எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இது முசுமுசுக்கை இருக்கும். ஆனால் கோவையலை வந்து வேக பச்சையாக இருக்கும். ஆனால் முசுமுசுக்கை இந்த பச்சையை விட கொஞ்சம் டார்க் பச்சையாக இருக்கும். அதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, லேசாக இந்த அந்த சொரசொரப்போடு இருக்கும் இந்த முசுமுசுக்கு. இந்த இலையை என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது எங்கெங்கே வளரணும்னு சொல்லியிருக்காங்க, வேலிங்களில் இருக்கும், சில கழிணிகாடுங்களில் இருக்கும், சில மரத்துங்களில் இருக்கும், எங்கே வேணாலும் பார்க்கலாம், குப்பைங்களில் அதிகமாக கிடைக்கும். இந்த முசுமுசுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தழை ஒரு 10 தழை எடுத்து அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா அரைச்சி, சிலர் வந்து தோசை சாப்பிடுவாங்க, தோசை மாவில் கலந்து கொடுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இலையை மட்டும் எடுத்து தண்ணியில் அலசிட்டு லேசாக பொரியல் மாதிரி பண்ணி அதையும் சாப்பிடுவாங்க. சிலர் வந்து பச்சையாகவே சாப்பிடுவாங்க. இதை தொடர்ந்து ஒரு 21 நாள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னாக்கா, இந்த மார்பு சனி, நெஞ்சக்கச்சனி, நுரையீரல் சம்மந்தப்பட்டது, மூச்சு சுவாச நிலை அடைப்பு, அதாவது டெஸ்ட் அலர்ஜின்றாங்களே, அது எல்லாமே போகும். மூச்சு இறைப்புக்கு சிறந்த மருந்து எதுன்னு கேட்டோம்னா இந்த முசுமுசுக்கு. சளியும் போகும் தான் இதனுடைய மருத்துவ பயன், அவ்வளோதான். இது மேலே மருத்துவ பயன் அதில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் அது. இந்த முசுமுசுக்கையை சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஒரு 10-15 தழை எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா நைஸாக பச்சையாகவே அரைச்சிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, சுடு தண்ணியில் அப்படியே கலந்து அப்படியே குடிச்சிடுவாங்க. குடிச்சிட்டாங்கன்னா எப்படியாப்பட்ட சளியும் வெளியே வந்துடும். கூட 2 மிளகு சேர்த்து தான் அரைக்கணும், அந்த மிளகு கூட சாப்பிட்டாவே இருக்கும். கசாய வடிவில் செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த முசுமுசுக்கு இலையை எடுத்து சின்ன வெங்காயம் அடித்து நல்லா நெசிக்கிட்டு நல்லா லேசாக வணலில் சூடு பண்ணிட்டு மிளகு சீரகெல்லாம் போட்டு சூடு பண்ணிட்டு அதையும் வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த இலையை காம்பு கும்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணியில் அரைச்சிட்டு இருந்தால் வெட்டி நல்லா அரைச்சிட்டு தோசை மாவில் கலந்தே சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து மார்பு சளி இது சளி வரும், அதுக்காக இது சாப்பிட்டாங்கன்னா சரியாக போயிடும், இந்த சளியே போக்கும், அதே நேரத்தில் நுரையீரல் சுத்தப்படுத்தும், இந்த மூக்கடைப்பு டெஸ்ட் அலர்ஜி அதையும் போக்கும். இன்னும் குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கனாக்கா, குழந்தைங்களுக்கு சரியாக வந்து யூரின்லாம் வராது, யூரின் வராது இருந்தால் வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். இந்த முசுமுசுக்கப்பனா குழந்தைங்களுக்கு யூரின் வந்து ஃப்ரீயாக போகும். இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கரைச்சி தாய்ப்பாலோட பாலாடியில் கலந்து கொடுப்பாங்க. அந்த வழக்கம் உண்டு, இப்போ செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த மருத்துவத்தை தயவுசெய்து சாப்பிட்டு பயன்படுங்க. நன்றி.